and gentlemen. Hello everyone, thank you so much once again in the video link click பண்ணி பாத்துட்டு இருக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க பாத்துட்டு இருக்க சேனல் சிம்பிளி இர்ஃபான், நான் உங்கள் இர்ஃபான். ஓகே, சாரி ரொம்ப நாளாக நம்ம வீடியோ போடலை, அதுக்கு சில பர்சனல் அண்ட் அஃபீஷியல் ரெண்டு காரணமும் இருந்தது, அதனால் என்னால் வந்து வீடியோ வந்து ஒழுங்காக போட முடியல, அதுக்கு எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பட் அந்த டைம்லேயும் நான் போட்ட ஷார்ட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் என்னோட பல வீடியோங்களுக்கும் பார்த்த என்னோட எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அண்ட் பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த காத்தடி காலத்தில் நமக்கு இந்த காற்றுனால நிறைய டஸ்ட்டு மண்ணும் நம்ம காரில் ஏறுறதுக்கு அதை தவிர்க்கிறதுக்கு வந்து கார் கவர்ஸ் வாங்குவாங்க. ஓகே, ஸோ இந்த கார் கவர்ஸ் வந்து ஆன்லைனில் வாங்குறது பெஸ்ட்டா இல்லை நம்ம நேரில் வாங்குறது பெஸ்ட்டா? ஆன்லைனில் சொல்லக்கூடிய அந்த 600 ரூபா 700 900க்குலாம் சொல்லக்கூடிய கவர், வாட்டர் ப்ரூஃப், அது இதுன்னு போடுறாங்களே, அது உண்மையிலே ஒர்த்தா இல்லை அது மணி வேஸ்ட்டா அப்படின்றது தான் நம்ம இங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் ரெண்டு கவரத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் நேரில் வாங்கியிருக்க ஒரு கவரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஆன்லைனில் வாங்குற கவரை பற்றி பேசுவேன். இப்போ கார் அண்ட் பைக் ரெண்டுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆன்லைனில் சொல்கிற அந்த ரேட்டுக்கு அந்த கவருங்க வந்து அந்த சொல்கிற விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுதா பண்ணலையா, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா அப்படியே லைக்கை தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஒரே ஒரு விஷயம் தான் எப்போவுமே நம்ம உங்ககிட்ட கேட்டுக்கிறது, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போய் எது பெஸ்ட்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம இந்த கார் கவரை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இதை. ஓகே, இதை நான் எந்த வெப்சைட்டில் வாங்கினேன், எவ்வளோக்கு வாங்கினேன்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு அன்பிலீவபிள் ப்ரைஸுக்கு நம்ம வாங்கியிருக்கோம். நான் இந்த ரேட்டுக்கு ஒரு கார் கவர் கிடைக்குமா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ஷாக் ஆவீங்க. எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஒரு பைக் கவர் வாங்குகிற அளவுக்கு கூட அது கூட என்ன காஸ்ட்டுக்கு விற்கிறாங்கன்னு நமக்கு தெரியும், பட் இது அதை விட கம்மியாக இருந்துச்சு. எவ்வளோக்கு வாங்கினேன்றதை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நான் அதை கிளியராக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ அன்ராப் பண்ணிடுவோம். இது ஒரு வெயிட் அப்படின்றது ஒரு 1.5 கிலோ இருக்குங்க, 1.5 கிலோ வெயிட் இருக்கும். அது 1.5 கிலோ டு 2 கிலோக்குள்ளே வெயிட் இருக்குது. ஓகே, இது ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட விலை வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நல்லா இதில் ஏதோ ஒரு பிராண்டிங் அப்படிலாம் எதுவுமே போடலை அவங்க. ஓகே, இது வந்து நம்ம சில்வர் கலரில் காருக்கு வந்து நம்ம குட்டுக்கு வாங்கியிருக்கோம் மார்க்கிக்கு. ஓகே, இதோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு பேசிக் சாஃப்ட் மெட்டீரியல் கிளாத்து தான், இதனால் நம்ம காருக்கு ஸ்க்ராச்சஸ் அப்படின்றதுக்கு வர வாய்ப்பே இல்லை, ரொம்ப நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து வெயிலுக்கு தாங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% தாங்காது. அது நான் கவர் கவரை பிரித்ததுலேயே சொல்லிடுவேன், இந்த இது வெயிலுக்கு கண்டிப்பாக தாங்காது. ஏன் அப்படின்றத வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னொரு கவர் நம்ம அமேசான் சைட்லேருந்து வாங்கியிருந்தோம். இந்த அமேசான் சைட்லேருந்து நம்ம வாங்கியிருக்க அந்த இன்னொரு கவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது நம்ம பைக்குக்காக வாங்கினதுங்க. ஓகே, ஸோ நம்ம பைக் கவர்ஸ், அதாவது கார் கவர் ப்ளஸ் பைக் கவர் ரெண்டுமே தான் இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ணுறோம். பைக் கவரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் கவரோட அது சேம் மெட்டீரியல் தான். ஸோ இந்த கவர் எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதையும் வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ பைக்கோட கவர் ரேட் என்னன்றது நம்ம வீடியோட எண்டில் பார்க்கலாம். ஓகே, கார் கவரோட என்ன குவாலிட்டியோ சேம் அதே விதமான சேம் அதே சாஃப்ட் மெட்டீரியல் குவாலிட்டி தான் இதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் அகெயின் வெயிலுக்கு ரொம்ப நேரம் தாங்காது, பட் இது ஓரளவுக்கு கார் கவரோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஓகே, அதோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போ இந்த ரெண்டு கவரோட ஓவரால் ரிவ்யூவும் நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக வீடியோவில் பார்த்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு எதுக்காக இந்த மாதிரி கார் கவர் வந்து நம்ம போடணும்? இப்போ ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கார்ஸ் இந்த மாதிரி வெளியே தான் நிற்கும். இப்போ இந்த கார் பாருங்கள், இது ரெகுலராக டெய்லி யூஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு கார் தான், ஆனால் வெளியவே இங்கே நிற்கிறதுனால இந்த கார் மேலே எவ்வளோ டஸ்ட் இருக்குது, அது எவ்வளோ வந்து தொடச்சாலும் வராத அளவுக்கு அந்த டஸ்ட் எப்படி காரோட ஒட்டிருச்சு அப்படின்றத நீங்களே பார்க்கலாம். ஸோ நம்ம காருக்கும் அதே மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். ஸோ அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி மரத்துலேருந்து உழுகிற அந்த தூள்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கார் மேலே அப்படியே ஓவராலாக ஸ்ப்ரெட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு ஃபுல்லாக ஒரு டஸ்ட் இருக்கும். இதை நம்ம சரியாக தொடக்கலை, அவசரத்துக்கு தொடச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்கள் காரை என்ன பண்ணணும்னா பயங்கரமாக ஸ்க்ராச்சும் பண்ணும். இங்கே நிற்கிற பல காருங்கள் இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கொடூரமான இந்த கார் கவர் வந்து பார்த்தீங்கன்னா, இது நான் கார் வாங்கும் போது வாங்கின கவர் இது. ஸோ இது நம்ம பாஸ் கார் டெக்கரேஷனில் தான் நம்ம இந்த கார் வாங்கியிருந்தோம். ஓகே, நம்ம கார் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வெயிலே நிற்கிறதுனால இந்த கார் கவர் வந்து கம்ப்ளீட்டாக இத்திருச்சு. அங்கே பாருங்கள், தொட்டாலே அப்படியே பேப்பர் கிளியிற மாதிரி அது அழகாக கிளிய ஆரம்பிச்சிருச்சோம். ஏன்னா இது வந்து டே அண்ட் நைட் ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிலே நிற்கிற ஒரு கார், சைடு ஃபுல்லாக அப்படி கிழிஞ்ச வந்ததுனால இங்கே பாருங்கள் கார் கவருக்குள்ளே எவ்வளோ டஸ்ட் ஏறி இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி காற்றடிச்சு அதில் டஸ்ட்டு ஹெவியாக மண் ஏற ஆரம்பிச்சிடும், ஹெவியாக வந்து குப்பைங்க வந்து அதில் ஏற ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு சைடு கம்ப்ளீட்டாக அது கிழிஞ்சு போச்சு, ஒன்றும் செய்ய முடியல இதை.
இந்த கார் கவர் கம்ப்ளீட்டாக இத்து போயிடுச்சு அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த சைட் பாருங்கள், இது நல்ல கவர் தான். ஓகே, இது ஆக்சுவலாக வந்து நல்ல ஒரு ரிக்கர்டான ஒரு கவர் தான். இது வந்து 2500 ருபீஸ்க்கு நான் இதை வாங்கியிருந்தேன். இந்த கவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 1 year 3 months இந்த கவர் எனக்கு உழைச்சிருக்கு. ஓகே, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிலே நின்னனால இந்த கவர் கொஞ்சம் இதாகிடுச்சு. அப்புறம் இதோட பக்கல் ஸ்ட்ராப்லாம் வந்து எனக்கு வாங்கின கொஞ்ச நாள்லேயே போயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதை நான் பர்சனலாக நான் சேஞ்ச் பண்ணி இந்த கவர் பக்கல் ஸ்ட்ராப். அது கார் கவரோட சைடு கவனிச்சிங்கன்னா அந்த கவர் நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். ஓகே, அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து காரோட மெட்டல் பார்ட்டில் மேலே ஃபுல்லாக போய் ஒட்டாது. பட் மேலே இருக்கிற பார்ட் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க காரோட மெட்டலில் கம்ப்ளீட்டாக ஒட்டிக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அது சீக்கிரமாக அதோட ஹீட்டில் அது இத்து போயிடுது. சைடில் இருக்கிறது அப்படி ஒட்டாமல் இருக்கிறதுனால இது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் என்ன ஆகாதுன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகிறது இல்லை. ஆகிறது தான் நான் இந்த காரை மொதல் வாங்கும் போது அது என்ன கலரில் எப்படி இருந்துச்சுன்றதை பார்க்குறீங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சேஞ்ச் இல்லை. ஹெவி டியூட்டி கவரு அண்ட் இது வந்து நான் வந்து 2500 ருபீஸ்க்கு அதை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, ஏன்னா இது வெயிலே நிற்குதுன்றனால. இப்போ நம்ம யூஸ்வலாக இந்த கார் கவர் போடும்போது உங்களால் இந்த மாதிரி ஒரு பழைய பெட்ஷீட்டு இல்லை ஏதாவது காட்டன் துணி இருந்துச்சு அப்படின்னா அதை உங்கள் மெட்டல் பாடி மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே கார் கவர் போட்டிங்கன்னா அந்த கார் கவர் டைரெக்டாக உங்கள் மெட்டலில் டச் ஆகிறத நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ அந்த கார் கவரோட கொஞ்சம் லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். இது நான் அனுபவத்திலே கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த மெட்டலில் வந்து நான் உள்ளே இந்த துணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதோட லைஃப் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதை நான் மொதவே பண்ணியிருந்தேன்னா என்னோட அந்த ப்ரீவியஸ் கவரே இன்னும் கொஞ்சம் நாள் வந்திருக்கும். பட் அது ரிலேட்டாக தான் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம வாங்கின அந்த புது கார் கவரை அதில் தான் போட போகிறோம். ஸோ அதனால் நான் ஆல்ரெடி அங்கே ஒரு துணி போட்டு அதுக்கு மேலே இந்த கவரை நான் வந்து பிளேஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த கவர் வந்து எது ஃப்ரண்ட்டு எது பேக்குன்னு எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல. அதனால் இது கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வந்து அந்த கவரை போட வேண்டியதாகிடுச்சு. பட் ஒரு வழியாக அந்த கார் கவரை நான் கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சிட்டேன். இதோட பக்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ குவாலிட்டியான பக்கல் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த பக்கல் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வராது. மேக்ஸிமம் ஒரு 2-3 months அந்த பக்கல்லாம் பிஞ்சிட்டு வந்துடும், உடைய ஆரம்பிச்சிடும். பட் கார் கவர் ரொம்ப டீசென்ட். நான் வாங்கின இந்த கார் கவரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 550 ருபீஸ். ஆமாங்க, 550 ரூபாய்க்கு தான் இந்த கார் கவரை நான் வாங்கி இருந்தேன். அதோட லிங்க் வேணா நான் போடுறேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில், பார்த்துக்கோங்க. ஸோ 550 ருபீஸ்க்கு மீஷோவில் நாங்கள் இந்த கார் கவர் வாங்கியிருந்தேன். 550 ரூபாய்க்கு எனக்கு இந்த கார் கவர் எவ்வளோ சூப்பராக இருக்குமோ அவ்வளோ சூப்பராக தான் இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, பார்க்கிங்கில் நிப்பாட்டுறீங்க, ஒரு ஒரு ரொம்ப டைரக்ட் சன்லைட் இல்லாத இடத்துல தான் நான் இந்த கார் நிற்கும். அந்த இடத்துல இந்த கவர் போடணும்னா இது உங்களுக்கு நல்ல எலாஸ்டியோட ஸ்ட்ராப்போட கார் கவருக்கு ஃபிட்டிங்காக கரெக்டாக கொடுத்துருக்காங்க. வெளியே நிப்பாட்டுறீங்க, வெயிலில் நிப்பாட்டுவீங்க, கம்ப்ளீட்டாக கார் வெயிலில் தான் நிற்கும்னா இந்த கார் கவர் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வராதுங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, பைக் கவரும் சேம் அந்த கார் கவரே மாதிரி தான். உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக பைக்கெல்லாம் வந்து இது க்ளோஸ் ஆகுது. எனக்கு அந்த கவர் ரொம்ப டீசெண்டாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் 220 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். 220 ரூபாய்க்கு இந்த கார் கவர் இந்த பைக் கவர் வாங்கியிருந்தோம். ஸோ 220 ரூபாய்க்கு அகேன் அந்த ரேட்டுக்கு இந்த பைக் கவர் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். இது வந்து உங்களுக்கு வெயில் தாங்காதனாலும் டஸ்ட் ப்ரூஃப், கம்ப்ளீட்டாக ஒரு டஸ்ட் ப்ரூஃப் கவர் தான். தாராளமாக இந்த கவரை நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே, இந்த கவரோட பக்கல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கார் கவரோட பக்கலை விட நல்லா ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தாங்க. அந்த கவரோட இது இந்த கவருக்கு வந்து பக்கல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு கவருமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி தான் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க சைட்டில். ஆனால் இது வாட்டர் ப்ரூஃப் கிடையவே கிடையாது. ஓகே, ரெண்டு கவருமே சரி, கார் கவரும் அந்த 500க்கு வாங்கினதும் சரி, இந்த கவரும் சரி, நல்லா பார்த்தீங்கன்னா தண்ணி லைட்டாக பட்ட வருங்க. நான் வெறுமனா சின்ன ஒரு கிளாஸ் தண்ணி தான் இதில் ஊற்றியிருக்கேன். ஓகே, அந்த தண்ணியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக வந்து உள்ளே அப்சர்வ் பண்ணிடும். ஓகே, உள்ளே ஃபுல்லாக அந்த தண்ணி இறங்கும். ஸோ இது வாட்டர் ப்ரூஃப் கவர்லாம் கிடையாது. அந்த ஹெவி டியூட்டி கவர் பார்த்தீங்களா, நான் மொதல் வாங்கின அந்த ஹெவி டியூட்டி கவர் பார்த்தீங்களா, அந்த கவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் மழை தாங்காது. ஓகே, கொஞ்ச நேரம் தண்ணி போட்டுச்சுன்னா அது உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்கும். பட் ரொம்ப நேரம் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் தண்ணிக்குள்ளே போவதாங்க செய்யும். ஆன்லைனில் நீங்கள் கார் கவர்ஸ் அப்படின்னு போய் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய விதமான கவர்ஸ், நிறைய விதமான ரேட்ஸில் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஏகப்பட்ட ரேட்ஸ் போட்டிருப்பாங்க உங்களுக்கு. 500 ரூபா, 600 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபான்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருப்பாங்க. ஆனால் இதில் பார்க்குற எந்த கவர்ஸுமே வந்து அவங்க சொல்கிற மாதிரியான இதில் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரிலாம் இருக்காதுங்க. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த கவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது 90% எல்லாமே அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே ஃபேக் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இது வாட்டர் ப்ரூஃப் கவர்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பட் இது வாட்டர் ப்ரூஃப் கவர் கிடையாது. ஓகே, இது என்ன மெட்டீரியலோ இது ப்ளூ கலரில் இருக்குது. இதே மெட்டீரியல் தான் நம்ம சில்வர் கலரில் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஏன்னா நான் வாங்கின கார் கவருக்கும் இதே ஃபோட்டோ தான் போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்க்குற இந்த எல்லா கார் கவர்ஸும் நீங்கள் இந்த மெட்டீரியல்ஸில் எதை சூஸ் பண்ணிங்கனாலும் இது வாட்டர் ப்ரூஃபோ அதிகமான சன் ரேஸை வந்து தாங்குற மாதிரியான கவரே கிடையாது. அதை தான் இங்கே கீழே வந்து கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்லேயும் அதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து ஒரு சில கார் கவர் வந்துங்க உங்களுக்கு நல்ல கார் கவர்ஸும் இதில் இருக்குது. நான் ஆன்லைனில் விற்கிற எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃபேக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக ஆன்லைனில் உங்களுக்கு
நல்ல கார் கவர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் நீங்கள் அதை செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய பாயிண்ட்டு. ஓகே, இப்போ இந்த கவர் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த கார் கவரோட லிங்க் வேணாலும் உங்களுக்கு நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன். இதில் எல்லா கார் கவர் மாடல்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு 3 AAA அலுமினியம் ஃபாயில் மாதிரி உள்ள ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு, இது நீங்கள் நேரில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும், நேரில் இந்த கார் கவர் வந்து 3000 ரூபீஸ் வரும் நமக்கு. நேரில் போய் நம்ம கார் அக்சசரிஸ் கடையில் வாங்கினீங்க அப்படின்னா, இது 100% வாட்டர் ப்ரூஃப் கவர் தான். ஓகே, இதில் தண்ணிங்க பாருங்க, ஃபுல்லாக மழையில் நனைஞ்சோம் அந்த கார் கவர் வந்து அந்த காரோட அது ஒட்டவே இல்லை. உங்களுக்கு ரியல் ஃபோட்டோவும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கவர் வந்து உங்களுக்கு மழையில் அதிகமாக உங்களுக்கு உழைக்கும், இது வெயிலும் கொஞ்சம் தாங்கும். பட் எந்த கார் கவர் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு அது லைஃப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் மேக்ஸிமம் வரும். ஸோ உங்களால் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியுன்றதை யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. ஆன்லைனில் விற்கிற ரேட் வந்து கண்டிப்பாக நமக்கு நேரில் வந்து கிடைக்காது. நேரில் போய் நம்ம பார்த்து வாங்கும் போது அதில் இருக்க ப்ரைஸை நம்ம அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். ஆன்லைனில் விற்கிற ப்ரைஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளால் நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. பட் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரேட் எவ்வளோ கம்மியாக இருக்குன்றதை மட்டும் பார்க்காம, அதோட மெட்டீரியல் எப்படி இருக்குது, அதை வாங்கியிருக்கவங்க என்ன மாதிரியான ஃபீட்பேக் கொடுத்துருங்க, ரியல் ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் அதை வாங்குங்க. உங்களோட யூசேஜ் பார்த்துக்கோங்க. உங்க கார் கண்டிப்பா வெயில தான் ரொம்ப நாள் நிக்கும், ரொம்ப நேரம் வெயில தான் நிக்கும்னா ஹெவி டியூட்டி கவர்ஸ்க்கு தான் நீங்க போகணும். இல்லைன்னா என் கார் கவர் எப்படி ஆயிடுச்சோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார் கவரை அந்த இப்போ நான் 550 வாங்கின கார் கவருக்கு மேலேயே என்னோட பழைய கவரை நான் கொஞ்சம் ரீமாடல் பண்ணி அதை ஸ்டிச்சிங்லாம் பண்ணி அதை பட்டி டிங்கிரிங் பண்ணி அதை திருப்பி மேலே போட்டிருக்கோம். ஸோ இதனால உள்ளே இருக்க அந்த கார் கவருக்கு கொஞ்சம் லைஃப் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி என்கிட்ட ஆல்ரெடி ஒரு கவர் இருக்குது, அதனால நான் அந்த உள்ள லோயர் ரேட் கார் கவரை வாங்கி நான் உள்ளே போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த கார் கவர் போட்டேன்னா இதோட லைஃப் இன்னும் கொஞ்சம் நாள் நான் எனக்கு வரும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் கார் கவர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுல. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவில் இருக்க மற்ற சேனலாக போய் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பபாய் ஃப்ரம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்.